பாரம்பரிய எண்ணெய் எடுக்கிற முறைனா இந்த கர்கானம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பட்டுக்கோட்டையில் இந்த செக்கை வச்சுருந்தாலும் நான் வந்து உலகம் ஃபுல்லாகவே இதை வந்து நான் வந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு வந்து மூணு டயம் சாப்பிட்றோம்னா அந்த மூணு டயத்துக்கும் நம்ம வந்து இந்த எண்ணெயை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இருந்த காலத்தில் உள்ளப்பையும் இப்போ உள்ளதையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா எத்தனையோ புதுவிதமான இன்றைக்கி வந்து சீக்கிரம்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த எண்ணெய் சூடாகாததுனால இதில் உள்ள உயிரணுக்கள் திடத்தன்மை எல்லாமே உயிரோடு இருக்கும். வணக்கம், என்னோடய பேர் சரவணன். நான் ஒரு டெல்டாக்காரன். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் தூரங்குறிச்சிக்கு பக்கத்தில் ராசியங்காடுங்கிற கிராமம் தான் என்னோடய கிராமம். நான் வந்து 12 வருஷமாக இந்த தொழில் பண்ணிக்கிட்டுருக்கேன். நான் ஒரு MBA பட்டதாரி. MBA முடிச்சுட்டு நான் துபாய் கஸ்டம்ஸில் நான் துபாயில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஐயா நம்மாழ்வாரோட ஒரு 7 வருஷம் நான் பயணிச்சிருக்கிறேன். நான் BBA முடிச்சுட்டு MBA படிக்கிற காலத்திலேயே நான் வந்து நவீன வேளாண்மை இயற்கை விவசாய நாளிதழில் இணையாசிரியராக நான் ஒரு 5-6 வருஷம் நான் வந்து பணியாற்றினேன். அப்போ வந்து நவீன வேளாண்மையில் ஐயா ஹரிதாசன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, டெல்டாவில் வந்து நம்மாழ்வார்னு ஒருத்தர் வந்திருக்கார் இப்போ புதுசாக, அவர் வந்து அக்ரி யூனிவர்சிட்டியிலேருந்து வெளியில் வந்து இந்த இயற்கை சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, இதை வந்து நீங்கள் கவர் பண்ணி கொடுங்க அப்படிங்கும்போது அவரோட தொடர்பு கிடச்சி அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பெருநிலக்கிழார்கள் மணியாறு இந்த மாதிரி இயற்கை ஆர்வலர்கள் மூலியமாக என்னென்ன பண்ணணுங்கிறத சொன்னாங்க. அப்போ அந்த வழியில் போகும்போது எனக்கு ஒரு ஈர்ப்பு கிடச்சி இந்த இயற்கைக்கு எந்த அளவுக்கு இன்றைக்கி விரோதமாக இன்றைக்கி எல்லோரும் நம்ம செயல்பட்டுருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவர் தெளிவாக சொன்னதுனால நம்ம இன்றைக்கி அந்த இயற்கையை சார்ந்த ஒரு வியாபாரத்தை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுல தெளிவாக நான் இன்றைக்கி வந்து சொல்லும்போது, நான் என்ன நம்ம ஒன்று பண்ணணும், எண்ணெயை வந்து நம்ம எடுத்து செய்யணும் அப்படிங்கிறத நான் தீர்மானித்தேன். ஏன் எண்ணெயை எடுத்து தீர்மானித்தேன் அப்படின்னு சொன்னாக்க, எண்ணெய்ங்கிறது தான் வந்து இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து மூணு டயம் சாப்பிட்றோம்னா அந்த மூணு டயத்துக்கும் நம்ம வந்து இந்த எண்ணெயை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த எண்ணெயை வந்து நம்ம ஒரு நல்ல பொருளாக எடுத்துக்கிட்டோம்னா, நல்ல எண்ணெயை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து வியாதிங்கிறதே வராது. இப்போ நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இருந்த காலத்தில் உள்ளப்பையும் இப்போ உள்ளதையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா எத்தனையோ புதுவிதமான இன்றைக்கி வந்து சீக்கிரம்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாமே காரணம் வந்து எண்ணெயில் சேர்க்கப்படுற சோயா எண்ணெய், பாம் ஆயில், மொலாசிஸ் இந்த மாதிரி பொருட்கள் கலந்து விற்கிறதுனால தான் இன்றைக்கி இவ்வளவு பிரச்சனைகள் வருது. அதுக்கு தான் நம்ம வந்து இந்த கர்கானங்கிற முறையில் இந்த செக்கை வந்து நம்ம பண்ணிக்கிட்டுருக்கோம். இது வந்து எனக்கு 3வது செக்குங்க. நான் வந்து என்னோடய இலக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னொரு 30 செக்கு போடணும் அப்படிங்கிறது என்னோடய இலக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பட்டுக்கோட்டையில் இந்த செக்கை வச்சுருந்தாலும் நான் வந்து உலகம் ஃபுல்லாகவே இதை வந்து நான் வந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் ஷார்ஜாவில் எனக்கு ஒரு கடை இருக்குது. அதே மாதிரி யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் அபுதாபி கேபிட்டலில் ஒரு கடை இருக்குது. இதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க, இந்த பொருளை யாரெல்லாம் வேணும் விரும்பி வர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் இந்த பொருளை கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு 1-1.5 சுற்று சுற்றுறதுனால இந்த எண்ணெயில் வந்து 1% கூட எண்ணெய் சூடாகிறது இல்லை. இதே வந்து மிஷினில் ஆட்டுற எண்ணெயாக இருக்கட்டும், இல்லை நாங்கள் வந்து கோல்டு ப்ரெஸ்டு ஆயில் அப்படின்னு சொல்லி 10-10 நாங்கள் வந்து மிஷின் போட்டு ஆட்டுறதா இருக்கட்டும், மிஷினரின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் வந்து அந்த எண்ணெய் சூடாகிடும். வேதியியல் விதிப்படி ஒரு எண்ணெய் ஒரு தடவை தான் சூடாகணும், 2வது தடவை சூடானுச்சுனாக்கா அது பேட் கொலஸ்ட்ரால். அந்த எண்ணெய் எங்கே சூடாகணும் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வீட்டுக்குள்ளே தான் சூடாகணும். அப்போ தான் அதில் உள்ள உயிரணுக்கள் எல்லாமே திடத்தன்மையாகவும் இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். உண்மையாக அந்த கடலை, எள், தேங்காயில் உள்ள அபரிவிதமான அந்த ஒரு நல்ல கொழுப்புக்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். இந்த கர்கானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வந்து கல், இந்த கல் வச்சு இந்த எண்ணெயை ஆட்டுறதுக்கு பேர் தான் கர்கானம். பல தலைமுறையாக நம்ம மன்னர்கள் காலத்திலேருந்து மூதாதையர் காலத்திலேருந்து எண்ணெய் எடுக்கணும் அப்படின்னா பாரம்பரிய எண்ணெய் எடுக்கிற முறைனா இந்த கர்கானம் தான். இப்போ நாங்கள் வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மூணு எண்ணெயும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த எண்ணெயை பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 25 ஏக்கர் எனக்கு இடம் இருக்குது. என் தோட்டத்தில் வர்ற தேங்காயை எடுத்து நாங்கள் தேங்காய் எண்ணெய் பண்ணிக்கிறோம். இந்த தென்னை மரத்துக்கு இடையில ஊடு போயிடா நாங்கள் எள், கடலை இது பண்ணிக்கிறோம். இதிலேருந்து வர்ற எண்ணெயை தான் வந்து நாங்கள் வந்து பொருளை தான் எடுத்து இதுக்குள்ள மூலப்பொருளாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். இதே வந்து ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து மதிப்பு கூட்டி விற்கும்போது
மதிப்பு கூட்டி விற்கும்போது அதோட வணிக ரீதியாக லாபமும் நிறையா கிடைக்குது. அதே நேரத்தில் ஒரு அறம் சார்ந்த ஒரு தொழிலையும் நம்ம பண்ணுறங்கிற ஒரு மனநிறைவு கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் எண்ணெய் வந்து 10 ரூபா, இந்த 10 ரூபா தேங்காயை வந்து நீங்கள் ஒரு ட்ரேடர்ஸ்கிட்ட கொடுத்தீங்கன்னா 10 ரூபாயோ 12 ரூபாய்க்கு நீங்கள் விற்கலாம். இதே வந்து நாங்கள் வந்து அதை கொப்பரையாக போட்டு நாங்கள் அதை காய வச்சு எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நம்ம பொட்டிலெலாம் எடுத்திங்கன்னா 4-5 மாதத்தில் இது வந்து உங்களுக்கு காரல் வாடை வந்துடும். இதை வந்து வெயிலில் வைக்கலன்னா இது காரல் வாடை வந்துடும். ஏன்னா இதில் நாங்கள் எதுவுமே சேர்க்கலை. தேங்காய் எண்ணெய் அவ்வளோதான். நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நல்லெண்ணெய் ஒரு 8 மாதம் நாங்கள் வந்து 15 நாள் எடுத்து வைக்கிறோம், சூரிய ஒளியில் வைக்கிறோம், எடுத்து அப்படியே கொடுத்துறோம். இதை நாங்கள் தனியாக ஃபில்டர் பண்ணுறதில்லை. நாங்கள் இனங்கிறதே அழிஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்கு. நம்மளோட பாரம்பரிய மிக்க ஒரு மாட்டு இனம் தான் நம்மளோட காங்கேய மாடு. இந்த மாட்டோட ரேட் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 180,000 ரூபா. இதோட 4 பல் தான். இந்த மாடு வந்து இன்னும் 15 வருஷம் என்னோட நிற்கும். இதே மாதிரி தான் நாங்கள் எல்லா மாடுமே வச்சுருக்கோம். இந்த மாட்டை நான் வந்து கண்டுபிடிக்கிறது தேடி பிடிச்சி வாங்குறதுக்கே நான் கிட்டத்தட்ட 3 மாதம் நான் வந்து அலைஞ்சிருக்கேன். எங்களுக்கு வந்து மொத்தம் 3 யூனிட் இருக்குது சார். ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பேட்ச் எடுக்கிறோம். 3 காணம் போடுறோம். காலையில் 5:30 ஒன்று, அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் 11:30 ஒன்று, ஈவினிங் வந்து 4 மணிக்கு மேலே ஒன்று போடுவோம். இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு அதாவது டோட்டல் ஒரு கிலோவுக்கு 40%, 38-40% நீங்கள் கணக்கெடுக்கலாம். இப்போ நான் வந்து இப்போ கடலை எடுக்கிறேன் என் தோட்டத்தில் அப்படின்னா கடலை வந்து இன்றைக்கி வந்து ஒரு கிலோ வந்து இன்றைக்கி 110 ரூபா. அவரேஜாக நீங்கள் 100 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட 50 கிலோ கடலை எடுக்கிறீங்கன்னா நீங்கள் 5000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா நான் அதே வந்து இதில் எடுத்தேன் அப்படின்னாக்க எனக்கு 9000 ரூபா கிடைக்கும். இது ஒரு பொருளை வந்து நீங்கள் மதிப்பு கூட்டி விற்கும்போது தான் அதோட விலை வந்து நம்ம ஒரு விவசாயியாக நான் சொல்கிறது வர்றது என்னென்னா அந்த பொருளை நீங்கள் அப்படியே கொடுக்காதீங்க, அதை மதிப்பு கூட்டி நீங்கள் செய்யுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 லிட்ரு ஒரு நாளைக்கு நாங்கள் எடுக்கிறோம். ஒரு நாளைக்கு வந்து 40 லிட்ரு நல்லெண்ணெயாக இருந்தாலும் கடலெண்ணெயாக இருந்தாலும் 40 லிட்ரு எடுக்கிறோம். இப்போ நாங்கள் தேங்காய் போட்டிருக்கோம் அப்படின்னாக்க ஒரு 2 நாள் தேங்காய் ஓடும், 2 நாள் எள்ளு ஓடும், 2 நாள் வந்து நாங்கள் கடலில் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறோம். இல்லை சில நேரங்களில் நாங்கள் வந்து 10 நாள் 15 நாள் கூட தொடர்ச்சியாக நாங்கள் வந்து கடலையே போட்டுக்கிடுவோம். இன்னொரு யூனிட்டில் கண்டினியூஸாக நாங்கள் எள்ளு போட்டுக்கிடுவோம். எல்லாமே நாட்டு ரகம் தான். எவ்வளோ லிட்ரு கொடுக்குறீங்க? இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து நாங்கள் வந்து 550 ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார். கடலெண்ணெய் 360 ரூபா, தேங்காய்ண்ணெய் 360 ரூபா. இன்றைக்கி வந்து ஒரு கிலோ எல்லோட ரேட்டு வந்து 170-190. தும்ப ரகம் தான் நம்ம வந்து நாட்டு ரகம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி 190 ரூபாய்க்கு எடுக்கிற எள்ளு இன்றைக்கி 550 ரூபா. கருப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 400 ரூபா ஒரு கிலோ கருப்பட்டி போட்டு தான் எடுக்கிறோம். இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க இப்போ எள்ளோட ரேட்டு குறையும் போது இதுலேருந்து ஒரு 10-20 நாங்கள் குறைப்போம். எள்ளோட ரேட்டு ஏறும்போது நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ண முடியும். விற்பனையை பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து 2 விதமாக நாங்கள் இதை விற்பனை பண்ணுறோம். ஒன்று, இந்த ஆட்டிக்கிட்டு இருக்கதை போகிறாங்க, இந்த மெயின் ரோட்டில் போகிறவங்க பார்க்குறாங்க, பார்த்துட்டு வந்து எங்களுக்கு நேரடியாகவே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அவங்க வாங்கிட்டு போவாங்க. அடுத்து வந்து நான் வந்து மீனா ஸ்டோர்ஸ் இந்தியா, மீனா ஸ்டோர்ஸ் UAE அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 2 ஆப் வச்சுருக்கேன். யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருக்கிறவங்க மீனா ஸ்டோர்ஸ் UAE டவுன்லோட் பண்ணி அங்கே வாங்கிக்கலாம். இந்தியாவில் இருக்கிறவங்க மீனா ஸ்டோர்ஸ் இந்தியா அப்படிங்கிற ஆப்பை மூலியமாக வாங்கிக்கலாம். இல்லை நான் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், கனடாவில் இருக்கேன், நான் வந்து UKல இருக்கேன், எங்களுக்கு நீங்கள் இதை கொடுத்தீங்களா அப்படின்னு சொன்னாங்க, தாராளமாக நாங்கள் வந்து அவங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுப்போம்.